தரமான கல்லூரியில சிறப்பான கல்வி கற்கணும்னு ஆசையா உங்களுக்காகவே இருக்குது ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உள்ளிட்ட படிப்புகள் வழங்கப்படுகின்றன. தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள், அனைத்து வசதிகளோடு கூடிய கட்டமைப்பு, கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ், கேம்பஸ் இன்டர்வியூல உடனடி வேலைன்னு மாணவ மாணவிகளோட எதிர்கால நலனுக்காகவே செயல்படும் கல்லூரி. வாருங்கள், இணையங்கள் வளருங்கள். ஜெய் சாய்ராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பாலவண்ணத்தம், விருதுநகர். விஜயை பொறுத்தவரை கிராமங்களுக்கு தண்ணீர் போகாமல் தடுத்து நிறுத்தி கோகோ கோலா கம்பெனி ஒரு மிகப்பெரிய நீர் தண்ணீர் திருட்டை செய்தது. விஜய் அவர்கள் அந்த கார்பெட் கம்பெனி, அதாவது கோகோ கோலா கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு விளம்பர படத்தில் நடித்தார். தலைவா ஒரு படம் வந்து, அதாவது தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது. ஆங்கில வார்த்தை அந்த பேனர்ல இருக்கும். உடனே ஜெயலலிதா அம்மா கேக்குது, ஓ எனக்கு மாற்றா நீ வர்றியா? அந்த படம் தியேட்டர்ல அரசு அதிகாரிகள் மிரட்டப்பட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க ரஜினி கமல், ரஜினி அரசியலுக்கு வரல, கமலஹாசன் அரசியலுக்கு வந்தாரு, 4% வாக்கு வாங்கினார். அந்த 4% வாக்க இப்ப தக்க வச்சிருக்காரா? இல்ல. அதுக்கு முந்தைய விஜயகாந்த் வந்தாரு, அவரை கருப்பு எம்ஜிஆர் சொன்னோம். சரி, திமுக அண்ணா திமுக மாற்றாக நம்ம கட்சி ஆரம்பிக்கணும், தேசிய முற்போக்கு திராவிடர்களை ஆரம்பிச்சாரு. அப்படி ஆரம்பித்த பிறகு 2 கட்சிகளுமே அச்சப்பட்டான். 1967 அண்ணா முதல்வர் ஆவதற்கு யாருடைய செல்வாக்கு பயன்பட்டது? எம்ஜிஆருடைய செல்வாக்கு. ரஜினி வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக ட்விஸ்ட் போட்டதா இந்தியா முழுக்க பத்திக்கு. ஆண்டவனே வந்தாலும் மக்களை ஜெயலலிதாவோட காப்பாற்ற முடியாதுன்னு அவர் சொன்னார். அந்த ட்விஸ்ட் நீங்க அது இந்தியா முழுக்க பத்தி. இவரை ஒரு அரசியல்வாதியாக மாற்றுவதற்கு அவருடைய தந்தை எஸ் சி சந்திரசேகர் பல முறை முயற்சி செய்தார். விஜயகாந்த் மாதிரி கொண்டு வரலாம். எத்தனை ஆண்டு காலமா? எனக்கு தெரிஞ்சு 15 ஆண்டு காலமாக தந்தையை மதிக்கவே இல்லை. அரசியல் என்பது பொழுதுபோக்கு சங்கம், ரிக்ரியேஷன் கிளப்பா? இல்லை, அரசியல் என்பது ரத்தத்தோடு வரணும். அதுதான் அரசியல். ஏழை உதவி செய்யுதான் அரசியல்? இல்லைப்பா, இன்றைக்கெலாம் நேரம் இல்லை. நான் இப்போ ஸ்டார் ஹோட்டலில் இருக்கேன், ஒரு 2 வருஷம் கழித்து வர்றேன். இது அரசியல். இவருடைய பணம் பூரா எங்கே முடக்கப்படுகிறது? லண்டனில் மாமனார் கூட அங்கே பதுக்கிட்டு இருக்கேன். நீ எந்த மக்களுக்கு உழைக்க போகிற? இப்படி ஒரு கேள்வி மக்கள் கேட்குறான். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். விஜய் வந்து அரசியலுக்கு வருகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு அப்படிங்கிறது கடந்த சில வருடங்களாகவே தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் 234 தொகுதியிலையும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 10th 12th பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 3 இடங்களை பிடித்த மாணவர்களை வந்து அழைச்சி அவங்களுக்கு பரிசு வழங்கும் விழா, அது பரிசு தொகை வழங்கியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பார்க்கப்படுது. அதாவது வரக்கூடிய ஜென்ரேஷனை அவர் வந்து இப்போவே தக்க வைக்கிறாரு, தன்னுடைய அரசியலுக்காக இப்போவே அவர் தக்க வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல? இல்லை, அவருடைய அரசியல் பார்வை என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அவருடைய அரசியல் பார்வை முடக்கப்பட்டிருக்கிறது. சுருங்கி இருக்குங்கிறீங்க? உதாரணத்திற்கு கத்தி படம், கத்தி படத்தில் அவர் கார்ப்பரேட்டுகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் செய்து மக்களோடு இருந்து வெற்றி பெறுவதாக அந்த படத்தினுடைய கதை, உண்மை கதை. ஆனால் நீங்கள் எம்ஜிஆரை பொறுத்தவரை எதை நினைக்கிறாரோ அதாக வாழ்ந்தவர் தான் எம்ஜிஆர். அவருடைய படத்தில் கார்ப்பரேட்டுகள் அந்த காலத்தில் இல்லை, இருந்தாலுமே மது குடிப்பது என்பது நினைத்து கூட பார்க்க முடியாது, ஒரு சீனில் கூட பார்க்க முடியாது. மது குடிப்பவனை திருத்துவார், புகைப்பிடிப்பவனை திருத்துவார். அவர் மதுவும் குடிக்க மாட்டார், சிகரெட்டும் குடிக்க மாட்டார். ஆனால் விஜயை பொறுத்தவரை தாமிரபரணி ஆற்றை மறித்து விவசாயிகளுக்கு தண்ணீர் போகாமல், கிராமங்களுக்கு தண்ணீர் போகாமல் தடுத்து நிறுத்தி கோகோ கோலா கம்பெனி ஒரு மிகப்பெரிய தண்ணீர் திருட்டை செய்தது. அப்படி செய்த பொழுது மக்கள், விவசாய மக்கள், கிராமத்து மக்கள், திருநெல்வேலி மக்கள் கடுமையான போராட்டம் நடத்தினார்கள்.
இப்படி போராட்டம் நடத்திய பொழுது விஜய் அவர்கள் அந்த கார்பெட் கம்பெனி, அதாவது கொக்கோ கோலா கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு விளம்பரப்படத்தில் நடித்தார். விளம்பரப்படத்தில் நடித்தார். அப்போது பேசுவதும் நடப்பதும் இரண்டு வேறு வேறு விதமான கொள்கையோடு இருக்கிறது. திரையில் பேசுகிறதும் தரையில் களத்தில் நடக்கிறதும் வேறு மாதிரி, வேறு வேறு மாதிரி இருக்கு. தமிழக மக்கள் உன்னிப்பாக இதை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எம்ஜிஆர் வேறு எல்லாருமே இப்போ திரைப்பட நடிகர்கள் பூராம எம்ஜிஆரை போல் முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துடலாம். நீங்கள் முதல்ல ஆரம்பித்தவர் நீங்கள் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஆரம்பித்தவர் சிவாஜி கணேசன், கடைசியாக ஆரம்பித்தவர் கமலஹாசன். இத்துணை பேருமே அரசியலில் படு தோல்வி, தோல்வி என்பதல்ல படு தோல்வி அடைந்து அந்த முயற்சியை கைவிட்டு விட்டார்கள். அரசியலில் பெருசு பெரிய அளவில் சோபிக்க முடியல, சோபிக்க முடியல. அதாவது சிவாஜி எம்ஜிஆரை பார்த்து சிவாஜி கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து தமிழக முன்னேற்ற முன்னணி. அப்போது கடைசியாக இப்போ தஞ்சாவூரில் பிரச்சாரம் முடிச்சுட்டு ஒரு டீ கடையில் வந்து வண்டி நிறுத்தின ஒரு 5-6 கார், டீ போடுப்பா, டீ கடைக்கார டீ எல்லாம் போட்டு கொடுக்குறான். போட்டு கொடுத்த பிறகு அந்த டீ கடையில் எப்பவுமே அது இந்த நகரத்துக்கு கிராமத்துக்கு நடுவில், கிராமத்துலேருந்து பஸ் ஏறுறதுக்கு வர்ற ஒரு ஜங்ஷன். அப்போ அவனிடம் கேட்டால் நீங்கள் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய மனநிலையை தெரியும். அப்போ டீ குடிச்சுட்டே கேட்குறாரு, நீ யாருக்கு ஓட்டு போடுவ அப்படின்னு. அவன் சொல்கிறான், ஐயா எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போடுவேன். குடித்த டீயை வச்சுட்டு கேட்குறாரு, ஏன் என்னை பிடிக்கலையா? ஐயா உங்களை பிடிக்கும், உங்கள் படம் வந்தால் முத நாள் பார்த்துருவேன். உங்கள் படம் வந்தால் முத நாள் பார்த்துருவேன். வசந்த மாளிகை படத்தையே நான் 13 தடவை பார்த்தேன். பட்டிக்காடா பட்டணத்தை 16 தடவை பார்த்தேன். சிவந்தமன் படம், அதில் பழைய படம், இதெல்லாம் பல தடவை பார்த்தேன் ஐயா. ஆனால் ஓட்டுனா எனக்கு எம்ஜிஆர் தான், ரெட்டலைக்கு தான் போடுவேன். சிவாஜி அப்செட் ஆகிட்டார். ஏன் என் என் படத்தை பார்க்குற எனக்கு ஐயா நடிப்புக்கு நீங்கள் ஐயா நாட்டுக்கு அவரியா, நடிப்புக்கு நீங்கள் நாட்டுக்கு அவருதாயா? சிவாஜி அப்படியே அப்செட் ஆகி வந்துட்டார். அப்போ அந்த தேர்தல் தோற்று போயிட்டார். பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு டி ராஜேந்தர், பாக்யராஜ், இப்படி பல பேர், சரத்குமார், விஜயகாந்த், கடைசியாக 4% ஓட்டை வாங்கி அரசியல் கடையை காலி பண்ணிட்டார். யார்? கமலஹாசன். இதுவரை அரசியல் என்பது மக்களோடு மக்களாக ஊடுருவியவர்கள் மட்டும்தான் அரசியல் நிற்க முடியும். அதே போல் ஜெயலலிதா இருந்த காலம், உயிரோடு இருந்த காலத்தில் தலைவான்னு ஒரு படம் வந்தது. அதில் ஆங்கில வார்த்தை அந்த பேனரில் இருக்கும், அதாவது தலைமை தாங்க நேரம் வந்து விட்டது. ஆமாம், டைம் டு லீட், டைம் டு லீட்ஸ் அப்படின்னு. அப்போ உன்னை ஜெயலலிதா அம்மா கேட்குது, ஓ எனக்கு மாற்றா நீ வர்றியா, எனக்கு மாற்றா நீ வர்றியா. அந்த படம் தியேட்டரெலாம் அரசு அதிகாரிகள் மிரட்டப்பட்டு நீங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்து நேரம் என்ன பண்ணுறாரு, கிளம்பி போகிறாரு. இந்த அம்மா குடநாட்டில் இருக்கு, குடநாட்டுக்கு போகிறாரு. குடநாட்டுக்கு போன பிறகு அவரை அந்த வாயில் காவலன் செக்யூரிட்டி உள்ளே மறுத்துட்டான். ஓம் பகதூர்னு அவர் ஒரு ஒரு நேபாளி குர்கா, அவன் சொல்கிறான், அந்தர்ஜாவ் அந்தர்ஜாவ் இங்கே நிற்காத நகரு நகரு. ஒரு 15,000-20,000 சம்பளம் வாங்குற ஒரு நேபாளி குர்கா நேபாளி இவரை விரட்டி விட்டான். இவரை ஜெயலலிதா பார்க்காம திரும்பி பண்ணிட்டார். அதில் உண்மையாகவே அந்த அம்மா இவரை அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு சந்திக்கலையா, இல்லை இவரே அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போனாரா? இது ஒரு பெரிய சர்ச்சை. நான் இது எதுக்காக சொல்ல வரேன்னா, அரசியல் என்பது அண்ணாதுரை சொல்வார், நாங்கள் முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்கி எங்களை பாதத்தில் விழுந்து வரவேற்று விடவில்லை. அதாவது பூவாக பூத்து எங்களையெல்லாம் வரவேற்கலையா? காடுகள், மேடுகள், முள்ளுகள், ஆணிகள், எறும்புகள், இப்படி கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கரடுமுரடான பகுதிகளிலேருந்து நாங்கள் வந்துருக்கிறோம். இது அண்ணாவுடைய வாசகம். இப்போ இவர் வருஷத்துக்கு ஒருக்கா முதல் மாணவிக்கு வயர் நெக்லஸ் கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் எத்தனை கோடி பணத்தை கொடுத்தார்? உதாரணத்திற்கு ரிக்ஷாக்கார படம் ஷூட்டிங் கிளம்பி போகிறாரு. போகும்போது குட்டுகிற மலை, காரில் போகும்போது ரிக்ஷா ஒரு டிராஃபிக்கில் நிற்குது. நிற்கும்போது ரிக்ஷாக்காரன் நனைஞ்சிட்டு இருக்கான். அப்போ முதலாளி கூப்பிட்டாரு, எனக்கு ஒரு 1000 ரெயின்கோட் உடனே தச்சு கொண்டாரு. உங்கள் முதலாளி சொல்கிறார், ஐயா உங்களுக்கு 15-20 ரெயின்கோட் இருக்கியா? ஒரு தடவை போட்டதை மறுதடவை யூஸ் பண்ண வேண்டாம், வேறுனாத்த இல்லையா? இல்லை எனக்கு 1000 கோட் வேணும். முதலாளி பார்த்தா, என்னடா இருந்தாலும் திடீர்னு 1000 கோடி கேட்க எதுக்குன்னு தெரியலையே. சரி
கேட்குறாரு. அவருக்கு வந்து ரிக்ஷாக்காரங்க தெருவில் இருக்கணும் கொடுக்கணுங்கிறதுலாம் முதலாளிக்கு தெரியல. முதலாளி இப்போ யார் எம்ஜிஆரை படம் எடுத்து பிடிச்சி அது ஒரு 50 லட்சத்துக்கு விற்கணும், இதுதானே தவிர நீங்கள் சைக்கிள் ரிக்ஷா ஓட்ட நினைக்கிறாங்கிறதுல அவருக்கு தெரியாது. ப்ரொடியூசர் சொல்கிறீங்க, ப்ரொடியூசர் உடனே போய் 1000 ரெயின்கோட்டை தைச்சு கிச்சு அவசர அவசரமாக உடனே வேணுங்கிறத கேட்குறாரு எம்ஜிஆர். அடுத்த நாள் கொள்ள கூட சுழியில் அடிக்க வச்சுட்டாங்க. அடிக்க வச்சோடனே உதவியாளர் கூப்பிட்டார், எங்கெங்கே ரிக்ஷா ஸ்டாண்ட் இருக்கோ அங்கே ஊராக கொடுத்துட்றாரு. ஒரே நாள் 1000, நீங்கள் சென்னை சின்ன சென்னை தானேப்போ, நார்த்து மட்ராஸ் சவுத்து மட்ராஸ் சென்ட்ரல் மட்ராஸ், 1000 இடத்துல கொடுத்தாச்சு. அடுத்த நாள் ஷூட்டிங் வர அதே மழை பெய்யுது, பார்த்தா ஒவ்வொருத்தரும் ரெயின்கோட் போட்டுட்டு சைக்கிள் ரிக்ஷா அழுத்துறான். அப்போ அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. அப்போ தான் ப்ரொடியூசருக்கு தெரியுதான், நீ இதுக்கு தான் வாங்கிட்டு சொன்னீங்களா, எனக்கே தெரியல. இன்றைக்கி நான் வீட்டிலேருந்து காரில் கிளம்பும்போது எல்லாருமே மழை கோட்டு போட்டு ஒரே மாதிரி மழை கோட்டு போட்டு போகிறான், நம்ம தைச்சு கொடுத்தது அப்படின்ற ஐயா. அப்போ தான் எம்ஜிஆருக்கு சொன்னேன், ஐயா இந்த மலைக்கோட்டு என்னுடைய இலவசமாக இருக்கட்டியா, உங்களை நான் தொந்தரவு பண்ண விரும்பலை, என்னுடைய சம்பளத்தில் பிடிச்சிக்க, என்னுடைய எனக்கு நான் உழைக்கிறேன் அந்த சம்பளத்தில் பிடிச்சிக்க. அவன் பாவம், அவன் உழைக்கிற தொழிலாளி, அவன் தான் எனக்கு ரசிகன். ஆனால் விஜயை பொறுத்தவரை கார்ப்பரேட் நிறுவனங்கள் எடுக்கக்கூடிய படம், இந்த படங்களில் அவர் திரைப்படத்து நடிகராக மட்டுமே அறிமுகமாகிறாரே தவிர நீங்கள் மக்களுடைய மனதில் அவர் ஒரு தலைவராக அறிமுகமாகிறாருன்னு இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் ரஜினி கமல், ரஜினி அரசியலுக்கு வரல, கமலஹாசன் அரசியலுக்கு வந்தார், 4% வாக்கு வாங்கினார். அந்த 4% வாக்கை இப்போ தக்க வச்சுருக்காரா, நான் இல்லை. அதற்கு முந்தைய விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்த் வந்த பிறகு இப்போ விஜய் போல தான் 2000 கவுன்சிலர்கள் சுயேட்சை ஜெயிச்சு வந்தான், வந்து கோயம்பேடு ஆஃபீஸுக்கு வந்தான். நாங்களெல்லாம் நீங்கள் விஜய்க்கு அப்போ விஜயகாந்த் தேமுதிக கட்சியே கிடையாது, நாங்களெல்லாம் உங்கள் பேரை சொல்லித்தான் 2000 கவுன்சிலர்கள் உருவாகிருக்கோம், நீங்கள் உடனடியாக கட்சி ஆரம்பிக்கணுங்கிறது தான் அவருக்கு அந்த உணர்வே வந்தது. சரி, திமுக அதிமுக மாற்றாக நம்ம கட்சி ஆரம்பிக்கணும், தேசிய முற்போக்கு திராவிடர்கள் ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த பிறகு 29 சட்டமன்ற உறுப்பினர்கள், பிரதான எதிர்க்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிக்கு 2 கட்சிகளுமே அச்சப்பட்டான், திமுக அதிமுக 2 கட்சிகளுமே அச்சப்பட்டார்கள். இன்றைக்கி நிலைமை என்ன, நீங்கள் கடலில் பெருங்காயத்தை கரைச்ச போல ஆகி போச்சு. ஆக அவரை கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னோம், என்ன எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர், நீங்கள் சுதாகரனை சின்ன எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், இப்போ பல எம்ஜிஆர்கள் வந்தாங்க, ஆனால் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான். இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி முதலமைச்சர் ரேஸில் இருக்காருன்னா யார் காரணம், ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்ததுக்கு யார் காரணம், எல்லாம் எம்ஜிஆர் போட்ட வித்து. எம்ஜிஆர் மட்டும் அல்ல, 1967 அண்ணா முதல்வர் ஆவதற்கு யாருடைய செல்வாக்கு பயன்பட்டது, எம்ஜிஆருடைய செல்வாக்கு. எம்ஜிஆர் அண்ணா என்ன, அண்ணா அறிஞர், பல அரசியல் தெரிஞ்சவர், கலைஞர் மூதறிஞர், பல அரசியல் தெரிஞ்சவர், ஆனால் அண்ணாவை கலைஞர் முதலமைச்சர் ஆக்கியது யார், எம்ஜிஆர். தம்பி உன் தங்க முகத்தை காமி யார் சொல்லுவா, அண்ணா. அண்ணா ஒரு முறை வத்தலை குண்டுக்கு போகிறார், கூட்ட நடத்துறதுக்கு போய் நீங்கள் குடரோட்டில் இறங்கிட்டார், ரயிலில் குடரோட்டில் இறங்கிட்டு வத்தலை குண்டு போனோம். அவரை கூட்டம் நடத்தியவர்கள் அழைச்சிட்டு போகிறதுக்கு வரல, கார் வரல, இது ரிப்பேர் ஆகி போச்சு, ஏதோ லேட் ஆகி போச்சு. உடனே ஒரு லாரி டிரைவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்னை கொண்டு வத்தலை குண்டு விடுப்பானு, நீங்கள் 60களிலாம் பஸ்ஸே இருக்காது, லாரி தான் இப்போ பயணம், அண்ணா அதிகமாக லாரியில் தான் பயணம் பண்ணுவார், வத்தலை குண்டுலது திமுக கூட்டம் என்னை கொண்டு விடு, நான் தான் பேச்சாளர் இருக்கிறாரு. ஓ திமுக எம்ஜிஆர் கட்சியா நீ, அண்ணா அதிர்ச்சியாக என்னடா அந்த கட்சிக்கே நான் தான் தலைவர், என்ன எம்ஜிஆர் கட்சியில் நீ இருக்கியான்னு கேட்குறான். அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டினுடைய கிளாமர். அவன் சொல்கிறான், அந்த லாரி டிரைவர் சொல்கிறான், எங்கே இதில் எங்கே நடக்குதுன்னா கொடை ரோட்டில், எனக்கு ஒரு உதவி செய்வியான்னு. அண்ணா சொன்னார், நீ உதவி செஞ்சால் தான்ப்போ நானே வத்தலை கொண்டு போக முடியும், நான் இன்னும் உதவி இல்லை, நான் ஏதாவது லோடு கீடு எடுத்துகிட்டு சென்னை வருவேன், வரும்போது எம்ஜிஆர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், உதவி செய்கிறேன்னு சொல்லி உன்னை ஓ சும்மா கொண்டு விடுறேன் அப்படிங்கிறான். அண்ணா அப்போ தான் யோசிக்கிறார், தமிழ்நாடு பட்டு தொட்டியெல்லாம் யார் போய் சேர்ந்துருக்கா, எம்ஜிஆர் போய் சேர்ந்துருக்கிறார். அப்போது விஜயும் போய் சேர்ந்துருக்கார், ஆனால் எம்ஜிஆர் போய் சேர்ந்ததை போல் விஜய் சேர்ந்திருக்காருன்னு ஆய்வு செய்ய வேண்டிய விஷயம். அப்போது எம்ஜிஆரை பொறுத்தவரை அண்ணா முதலமைச்சர் ஆக்கியதற்கு, அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கியதற்கு முழு காரணம் எம்ஜிஆர். தம்பி உன் தங்க முகத்தை காமி அப்படின்னு எம்ஜிஆரை தான் எல்லா ஊர்லேயும் பிரச்சாரத்துக்கு முதல்ல கொண்டு நிறுத்துவது யார், விஜய் ரசிகர் பண்ணுறோம், அகில இந்திய ரசிகர் பண்ணுறோம், அகில பேர் வச்சுக்கலாம். ஆனால் விஜயை பொறுத்தவரை அவர்
25 ஆண்டு காலம் அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. எத்தனை ஆண்டு காலம்? 25 ஆண்டு காலம். இப்போவே அவருக்கு 50 வயசு ஆகிருக்கும். 50 வயசுனா நீங்கள் இன்னும் அவர் கிராமங்களில் மக்கள்கிட்ட ஊடுருவில், மக்கள் தலைவராக போய் மக்கள்கிட்ட சென்று அடையல. இதுதான் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுகவுக்கு எது, நீங்கள் எதிராக என்ன அரசியல் பண்ணீங்க? ரஜினி வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக ட்விஸ்ட் போட்டதா இந்தியா முழுக்க பத்திக்கிச்சு. ஆண்டவனே வந்தாலும் இந்த மக்களை ஜெயலலிதாவோட காப்பாற்ற முடியாதுன்னு அவர் சொன்னார். அந்த ட்விஸ்ட்டு நீங்கள் அது இந்தியா முழுக்க பத்திக்கிச்சு. ஆனால் நரசிம்மராவை போய் ரஜினி சந்திக்க வச்சு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண இல்லை திமுக சப்போர்ட் பண்ணுங்கன்னு பேரம் பேசினாங்க. அதுபோல் விஜய்கிட்ட எதாவது பேரம் நடந்திருக்கா? இல்லை எதாவது எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காரா? இல்லை ஏதாவது நீங்கள் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காரா? அண்ணா திமுக எதிர்த்து அரசியல் பண்ணியிருக்காரா? இப்போ என்ன செய்தி வருதுன்னா, விஜய் உதயநிதி இரண்டு பேரும் இணக்கமாக திமுகவை தக்க வைப்பதற்கு விஜய் களமிறக்கப்படுகிறார். அப்போது இங்கே அரசியல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அண்ணா திமுக எதிரான அரசியல் தான். ரஜினி எப்படி பார்த்தாங்க மக்கள்? திமுக அண்ணா மாற்றா வருவார், மாற்றா வருவார். ரெண்டாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜெயலலிதா பகிரங்கமாக எதிர்த்தார், விஜயகாந்த் பகிரங்கமாக எதிர்த்தார். விஜய் அப்படி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா? எந்த ஸ்டேட்மெண்ட் வரல. அரசியல் என்பது இன்றைக்கி ஊழல். திமுக அண்ணா இரண்டு திராவிட இயக்கங்களும் ஊழல். இந்த ஊழலை மாற்று சக்தி வேணும்னு மக்கள் தேடுறான். சீமானுக்கு 7% வாக்கு இருக்குது. 50 லட்சம் இளைஞர் பின்னணியில் இருக்கிறான். இப்போ சீமான் சொல்கிறாரு, விஜய் நானும் தம்பி விஜய் நானும் சேர்ந்து அரசியல் சந்திக்க போகிறேங்கிறாரு. இந்த பக்கம் உதயநிதி நானு. அப்போது திரைப்படம் என்பது மக்களை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு களம். அரசியல் ரீதியாக எந்த ஒரு எதிர்ப்பும் எந்த ஒரு பதிவும் செய்யலை. இல்லை, இல்லாமல் நேரடியாக கோடம்பாக்கத்தில் செட்டில் வேணால் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போயிடலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 30-35 மாவட்டம் இருக்குது. 35 மாவட்டத்துலேயும் 35 வகையான பிரச்சனை இருக்குது. 35 மாவட்டங்களையும் 35 மாநாடு நடத்தியிருக்கேன். எல்லா கட்சியும் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் கட்சி மாநாடு நடத்தியிருக்கா. எதுக்காக? பொது வேலை நிறுத்தத்துக்காக, பொது திட்டத்திற்காக. விஜய் ஏதாவது பொது திட்டத்துக்கு ஏதாவது உண்ணாவது இருந்திருக்காரா? இப்போது தமிழ்நாட்டில் விஜயகாந்த் 20 ஆண்டு கால அரசியல், அது யார் கூட சேர்ந்து பயணித்தார்? நீங்கள் திமுக கூட அண்ணாதியம் கூட சேர்ந்து பயணித்தார். கடைசியாக திமுகவை எதிர்த்து ஜெயலலிதா கூட கூட்டணியில் இருந்தார். இது போன்ற ஏதாவது கூட்டணி வந்ததா? விஜயகாந்த் தனியார் நின்று 7% ஓட்டை வாங்கி காமிச்சார். அது பின்னாடி 11% வந்தது. அப்புறம் மக்கள் நல கூட்டணி, அப்போ கம்யூனிஸ்டுகளை இணைத்து கொண்டு திமுக அண்ணாதிமுகவுக்கு மாற்று அரசியல் பண்ணார். நீங்கள் விஜய் இதாக பண்ணாரா? இல்லை, இப்போ தனிச்சு நின்று தானே இப்போ உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் வந்து ஒரு சில வெற்றிகளை பெற்றுக்கிறாங்க. இப்போ இது ஒரு முன்னோட்டமாக பார்த்துக்கலாம்ல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு அச்சாரமாக போடுறாருன்னு பார்த்துக்கலாம்ல. இந்த வெற்றி பெற்ற இளைஞர்கள் பூரா விஜய் ரசிகர் மன்றம். அவன் அவனுடைய சொந்த கெப்பாசிட்டியில் ஜெயிச்சிருக்கான். அவனுடைய சொந்த செல்வாக்கள் ஜெயிச்சிருக்கான. தவிர விஜய் உள்ளாட்சி தேர்தலில் ஒரு சுற்றுப்பயணம் வந்தாரா? தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வந்தாரா? இல்லை, ஆனால் அவருடைய முகத்தை பயன்படுத்தி தான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. இல்லை, தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாங்களே தவிர 200 கவுன்சிலர்கள் வச்சு 234 எம்எல்ஏ கற்பனை பண்ண முடியாது. இல்லை, அதுக்கான விஷயத்தை கற்பனை பண்ண முடியாது. இன்னும் வாக்குகள் அப்படின்ற விஷயத்தில் இது ரெண்டுக்குமே வேறுபடும். ஆனால் அதுக்கான ஒரு விதையை போட்டிருக்காரு உள்ளாட்சி தேர்தலில், சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு விதையை போட்டிருக்காருன்னு எடுத்துக்கலாம்ல. இல்லை, சட்டமன்ற தேர்தலுக்கு விதையை போட்டிருக்கிறார். இந்த விதை மரமாக வேண்டும். விதை விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்காது. விதைகள் விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்காது. ஆனால் அந்த விதை செடியாகி மரமாகுகிற வரை அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? விதைத்தவனுக்கு இருக்குது. நீங்கள் விதைத்தவன் அறுவடை செய்வதை முன்பு பல போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கு. அரசியல் அதே போல தான். விஜயை பொறுத்தவரை போராட்ட குணம் 1% கூட அவர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எந்த கட்சியுமே அவர் எதிர்த்து விமர்சனம் பண்ணதே இல்லை. இன்றைக்கி கழகங்கள், இரண்டு கழகங்கள் மீதும் மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தியை ரஜினிகாந்த் சொன்னார், நீங்கள் ரஜினிகாந்துடைய ஆதரவு திமுகவுக்கு தேவைப்பட்டது. சேப்பாக்கத்தில் நான் பார்த்தேன், அண்ணன் ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் உங்கள் வாக்கு டாக்டர் கலைஞருக்கு. கலைஞர் எப்போ அரசியலுக்கு வந்தார்? ரஜினி எப்போ அரசியலுக்கு வந்தார்? ஆனால் ரஜினி வரல, அவர் அரசியலுக்கு வரல, இருந்தாலும் ஆதரவு கொடுத்தார். ஆதரவு கொடுக்குற பொழுது அண்ணன் ரஜினியின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் யாரு? கலைஞர். இப்போ ரஜினியுடைய அந்த டைனமிக் பவர் கூட விஜய்கிட்ட இல்லை. அதுதான் நீங்கள்
ஜெயலலிதா பகிரங்கமாக எதிர்த்தார. ஜெயலலிதாவை அவள் அதிகாரத்தில் இருந்த காலத்தில் அந்த அம்மா முதலமைச்சர், அந்த அம்மா முதலமைச்சர், அந்த அம்மா ரஜினிக்காக பல முறை இன்சல்ட் பண்ணாங்க. நீங்கள் அந்த அம்மா வீடும் ரஜினி வீடும் ஒரே ஏரியாவில் தான் இருக்குது, பாய்ஸ் கார்டனில். அவர் காரில் அவரே செல் பண்ணி ஓட்டிட்டு போகும்போது நீங்கள் அவர் இறக்கி நிறுத்தி செக் பண்ணுறாங்க. சரி, காரை விட்டு நடந்து போகிறார், நடந்து போகிறாரு. விஜய் நடந்து போவாரா? ஆ, இந்த கார் சாவி நீயே வச்சுக்க, போலீஸ்காரன்ட்ட செக் பண்ணிக்கிற, நடந்து போகிறேன்னு போனார். பதறி போயிட்டா எல்லாரும். நீங்கள் உடனே இன்டெலிஜென்ஸ் தகவல் போகுது, கேட் இருக்கிற 7 பேரை உடனே டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஏன்டா அவர் நடக்க விட்டீங்கன்னு. இல்லைங்க, நாங்கள் செக் பண்ணோம், காரை நிறுத்தி செக் பண்ணோம், யாருன்னு பார்த்து உடனே ஒரு கார் சாவிக்கு நடந்து போயிட்டார். அப்போது இதுதான் செய்தி, இதுதான் நீ செக் பண்ணி அனுப்பலான காருக்குள்ளே உட்காந்துருந்தா அது செய்தி இல்லை. தவறுகளை தட்டி கேட்கணும். நீங்கள் இவர் ஒரு பிரபலமான நடிகர், இவர் என்ன ஆர்சி புக்கு இல்லாமல் எனக்கு திருட்டுக்காரை ஓட்டிகிட்டு வருவார். விஜய் செய்யவே இல்லை. இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவரை ஒரு அரசியல்வாதியாக மாற்றுவதற்கு அவருடைய தந்தை எஸ் சி சந்திரசேகர் பல முறை முயற்சி செஞ்சார். செல்வகுமார் அவருடைய பிஆரோ, இரண்டு பேர் அப்பா, நீங்கள் தந்தை எஸ்ஏயும் செல்வகுமார் ரெண்டு பேருமே பல முறை கட்சியை பதிவு பண்ணாங்க, அவனை வெளியே கொண்டு வந்தாங்க, விஜயகாந்த் மாதிரி கொண்டு வரலாம். இது எத்தனை ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு, ஒரு 15 ஆண்டு காலமாக. எஸ்ஏ சந்திரசேகர் மகனை ஒரு அரசியல் தலைவனாக்கிடலான்னு கடுமையாக, ஒரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தந்தை மதிக்கவே இல்லை அவர். முதல்ல நீ யாரை மதிச்சிருக்கணும்? உன்னை இந்த அளவுக்கு உயரத்தை கொண்டு வந்தது யார்? உன்னுடைய தந்தை சந்திரசேகர். இப்போ சந்திரசேகரோட தொடர்பே இல்லை, அந்த கட்சியை கழிச்சிட்டு போயிட்டார் அவர். அப்போ முரண்பாடு எங்கே இருக்குது? முரண்பாடு நீங்கள் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் நீங்கள் பெரியவரை பாரு, யார் சக்கரை பணியை பாரு தான் சொல்லுவார். பணம் கொடுக்கல் வாங்கல் நல்லது கெட்டது உதவி உதவி எல்லாமே யாரை பார்க்க சொல்லுவார்? சக்கரபாணி. சக்கரபாணி எம்ஜிஆருடைய ஈகை குணத்துக்கு குறுக்கே நின்றதே இல்லை. ஆனால் விஜய் பொறுத்த வரைக்கும் தந்தையே அவரை இவ்வளோ ஒரு உயர்ந்து கொண்டு, தந்தை அவரோட தொடர்புலே இல்லைங்க. அப்போ என்ன நீ தலைவனாயிருவேன்? இல்லை, இப்போ அவருடைய பெயரில் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா, இப்போ இவருடைய பெயரை வந்து தப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து அதை அவர் எதிர்த்திருக்கலாம்ல. ஏன்னா இப்போதைக்கு எனக்கு அரசியல் தேவையில்லை, நான் அதற்கான நேரம் வரும்பொழுது நானே வந்து வர்றேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கூட இருக்கலாம்ல. அது இல்லை, அரசியல் என்பது பொழுதுபோக்கு சங்கம், ரிக்ரியேஷன் கிளப்பா இல்லை சார். அரசியல் என்பது ரத்தத்தோடு வரணும், அதுதான் அரசியல். ஏழை உதவி செய்யுதான் அரசியல். இல்லைப்பா, இன்றைக்கெல்லாம் நேரம் இல்லை, நான் இப்போ ஸ்டார் ஹோட்டலில் இருக்கேன், அவர் 2 வருஷம் கழித்து வர்றேன், இது அரசியல். இவர்களுக்கு அரசியல் என்பது பொழுதுபோக்கு. அரசியல் என்பது நீங்கள் காலாவதியான திரைப்பட துறையில் வயதாகுது, இனி சோபிக்க முடியாது என்கிற பொழுது அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது. அரசியல் அதிகாரம், சேர்த்து வச்ச பணத்தை நீங்கள் ஒரு பணத்துக்கு 100 கோடி வாங்குறாருன்னா 50 கருப்பு 50 வெள்ளை, 50 கருப்பு 50 இன்கம் டேக்ஸுக்கு 50 கணக்கு காமிக்கிறது, 50 தனியாக வாங்கிக்கிறது. எம்ஜிஆர் அப்படி எந்த காலத்துலையும் வாங்கினதில்லை. அவர் சத்திய ஸ்டுடியோ கூட அடமானம் வச்சு மக்களுக்கு செலவு பண்ணார். கடைசியாக குழந்தை குட்டியில் செத்து போனார். இறந்து போன பிறகு கூட காது கேளாதல் பள்ளி, கண் தெரியாதல் பள்ளி, இப்படி தான் அவருடைய சொத்து போனால் இருக்கே தவிர, ராமாவரம் தோட்டம் எப்படி கிடக்கு? சிதிலடைந்து கிடக்கிறது. விஜய் பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவி லண்டன்காரி, ஈழத்தமிழச்சி, நம்ம சகோதரியார் தொப்புள்குடி உறவு பாராட்டுகிறோம். இவருடைய பணம் பூரா எங்கே முடக்கப்படுகிறது? லண்டனில் மாமனார் குடி அங்கே பதுக்கிட்டு இருக்கான். எங்கே? லண்டனில். நீ எந்த மக்களுக்கு உழைக்க போகிற? இப்படி ஒரு கேள்வி மக்கள் கேட்குறான். நீ எத்தனை சுற்றுப்பயணம் போயிருக்க? எது உனக்கு சென்னையை கொட்டிவாக்கத்தையும் கோணம்பாக்கத்தையும் விட்டா உனக்கு அது கும்மிடி பூண்டி பார்டர் தாண்டி எங்கே போயிருக்கியா? போனதில்லை, காரணம் தேவையில்லை. உன்னுடைய சொகுசு வாழ்க்கை, 5 நட்சத்திர வாழ்க்கை என்பது நீங்கள் கன்னியாகுமரி கிராமத்தில் இருக்கிறவனுடைய கஷ்டத்தை வழியை உணர்ந்தவர் தான் தலைவனாக முடியும். தலைவன் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்களால் ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் எம்ஜிஆர் இறந்து 87 இறந்தார் நீங்கள், 2023 இன்றைக்கு வரைக்கும் அந்த படத்தை சாயம் போடுறான் இல்லையா? அப்போ அவர் என்ன மணியாட நினச்சாரா? இல்லை, மக்களுடைய மனதை வென்றெடுத்தார். ஐம்பது வயசாச்சு உங்களுக்கு, ஆனால் 25 ஆண்டு காலமாக இந்த மக்கள் உங்கள் படத்தை ரசிக்கிறான், பார்க்குறான். இளைய தளபதி, புதிய தளபதி, தளபதி விஜய்னு. ஆனால் நீங்கள் அரசியல் ரீதியாக இந்த இளைஞனுக்கு எதை சொல்லி கொடுத்துருக்கீங்க? அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜையும் உங்கள் படத்தில் காமிச்சு எத்தனை கொள்கையும் சொல்லி கொடுக்குறீங்க? ஆ, நீங்கள் கார்பரேட் கம்பெனியினுடைய விளம்பர ஏஜெண்டாக இருந்து 1 கோடி சம்பளம் வாங்குகிற நீங்கள் கண்டிப்பாக
தமிழக மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். தமிழக மக்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் என்பவர் தன்னோடு நிற்கிற கவுன்சிலரை, தன்னோடு நிற்கிற ஒன்றிய செயலாளரை, தன்னோடு தனக்கு உதவி செய்கிற மாவட்ட செயலாளரை, மேயரை, அவர்களை தான் அந்த மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பானே தவிர, அவர்களிருந்து எட்ட முடியாத தொலைவில் இருக்கக்கூடிய உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபா வாங்குகிற ஒருவனை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டதாக வரலாறு இல்லை. நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலுக்கு கேமிக்கிறேன். நன்றி, வணக்கம்.